அனைவருக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியின் வணக்கம். நண்பர்களே, இன்னால பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தெரியுது இல்லையா? இந்த மரம் தாங்க நாவல் மரம். நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, நிறைய நோயினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நோய்க்கு மருந்து எங்கேருந்து வருது? இயற்கையில் அவ்வளவு மருந்து இருக்கு, அதில் ஒன்று தான் அந்த நாவல் மரம். சுகர் நோயினால வந்து பாருங்க, சக்கரை வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகர், அதுக்கு அருமையான மருந்துங்க இந்த நாவல் பழம். உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த நாவல் பழத்தை நம்ம தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்தில் இரண்டு நாட்கள் உட்கொள்ளும் பொழுது சுகர் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படி நம்ம சித்தர்கள்ல இருந்து நம்ம இயற்கை மருத்துவங்களில் சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த இயற்கையான முறையெல்லாம் எங்கெங்கே நமக்கு நவாப்பழம் கிடைக்குதோ, நாவல் பழம் கிடைக்குதோ, அனைவரும் விரும்பி சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக, தோப்பு சுவை அதிகம் இருக்கிறதுனால இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம். என்னென்ன சத்து தெரியுமா? இந்த லவாப்பழம் வந்து பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. இதுல என்னென்ன சத்து இருக்குன்னா, உடலுக்கு பெரிய குளிர்ச்சி தரும். சுகர் இருக்குல்ல, நிறைய பேர் பார்த்தவங்க வயசானவங்கலாம் சுகர்னுவாங்க, கைகாலெலாம் புண்ணெல்லாம் இருக்கு, சுகர் வந்திருக்கும். இதில் வந்து துவர்ப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கு. ஒரு மாதிரி துவர்ப்பு நான் சாப்பிட்டோமே, இதில் சாப்பிட்டோம்னா துவர்ப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் உள்ளவங்க இதை நிறையா சாப்பிட்லாம். இது வந்து இயற்கையான ஒரு மூலிகை தான். இதில் வந்து சுகர் கிடையாது, அதாவது சக்கரை இருக்குல்ல, இனிப்பு கிடையாது. இதில் இருக்கிற துவர்ப்பு சக்தி வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் சாப்பிடும்போது இச்சி ஊறிக்கிட்டே இருக்கா, அதிக இச்சி ஊறும். தண்ணி தாங்க இருக்கும்போது சாப்பிட்டோம்னா தண்ணீர் தாங்காமல் அந்த தண்ணி தாங்க இருக்காது. இச்சியில் நிறையா சத்து, மனிதனுக்கு தேவையான சத்து இருக்குது. நிறையா பேர் இன்றைக்கி பாருங்கள், கான்ஸ் போயலா அதுன்னு போட்டு இச்சை திப்பிக்கிட்டே இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வேகமாகவே நோய் வந்துடும். நம்ம இச்சையை வந்து எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடும் போதும் சரி, நிறையா பொருட்கள் சாப்பிடும்போது நல்லா மென்று கடித்து சாப்பிடணும். எச்சி எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே போதோ அந்த அளவுக்கு உடம்பு நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த லவாப்பழம் வந்து நாவல் பழம் சொல்கிறோம் இல்லையா, இது இயற்கையான நல்ல உணவு, எல்லாரும் சாப்பிடுங்க. ரொம்ப சிறப்பு, நல்ல பழக்கங்களை பழகிக்கணும், புரியுதா? இயற்கையான பழங்களை வந்து நம்ம எப்பயுமே விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ தொகுப்பில் நாவல் பழம் அது குறித்தான மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் வில்லேஜ் டிவியின் சிவசக்தி.